கைகளை கீழே இறக்க முடியாத அளவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். யாருக்கு? உங்களுக்கு, ரசிகர்களாகிய உங்களுக்கு. கியூ ஃபார்ங்கிறது ஒரு அழகான இசை குடும்பம். இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய இசை குடும்பம் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கலாம். 100 அப்படின்னு ஒரு முதல் இலக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு யாராவது எங்கிட்ட வந்து நீங்கள் 400லாம் பண்ணுவீங்களாம் கேட்டிருந்தா இல்லைன்னா சொல்லியிருப்பேன். ஆனால் இன்னைக்கு வந்துட்டோமே 400 வந்து நிற்கிறோம். இது யாரால சாத்தியம்? கியூ ஃபார் இசை குடும்பத்தினாலையா? கிடையவே கிடையாது. ரசிகர்களாகிய உங்களால் மட்டும்தான். நன்றி, நன்றி, நன்றி. இப்போ நம்ம மைல் ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா 100, 200, 300 அந்த மாதிரி ஒரு மைல் ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஒரு கம்போசரை மட்டும் நான் வந்து டச் பண்ணாமல் வந்திருக்கேன். ஜிஆர் சார் பண்ணியிருக்கேன், விஸ்வநாத ராமூர்த்தி பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி அவர் தான் யார்? திரை இசை திலகம் கேவி மகாதேவன் ஐயா. கேவி ஐயாவுடைய பிரம்மாண்டமான எத்தனையோ பாடல்கள் இருக்கு. இன்றைக்கி என்ன பாட்டு? குங்குமம் திரைப்படத்திலேருந்து சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா. கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் வரிகள் எழுத டிஎம்எஸ் ஐயாவும் எஸ் ஜானகி அம்மாவும் இணைந்து பாட திரை இசை திலகம் கேவி மகாதேவன் ஐயா ஒரு பிரம்மாண்டமான இசை படைப்பு செஞ்சார். அவர் எப்பவுமே கவிதையை வாங்கிட்டு டியூன் பண்ணுவார். இதை வந்து ஒரு தடவை மெல்லிசேமனோட ஒரு கான்வர்சேஷன் இருக்கும்போது மெல்லிசேமன் அவர்கிட்ட கேட்குறாரு, அண்ணா எப்படி அது நீங்கள் வந்து வாங்குறீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு கம்போஸ் பண்ணும்போது ஒரு வட்டத்துக்குள்ளே நீங்கள் சிக்கிட மாட்டீங்களாண்ணா? அப்படிலாம் இல்லை, ஒரு கவிதையை வாங்கும்போது அந்த கவிதையை எழுதுகிறாங்க இல்லையா, அந்த கவிதைக்குள்ளே ஒரு இசை இருக்குது, அந்த இசையை கண்டுபிடிக்கணும், அப்போ தான் ஒரு கம்போசர் முழுமையான கம்போசர் அப்படின்னாரு. சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா மாதிரி ஒரு கவிதைக்குள்ளே இப்படி ஒரு ஜுகல்பந்தி ஃபார்மேட் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காரு கேவிஎம் சார். அது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? ஜுகல்பந்தி அப்படிங்கிறது நம்ம ஊரில் எப்படி பார்க்குறாங்கன்னா ரெண்டு வகையான இசைக்கு சண்டைங்கிற மாதிரி பார்க்குறாங்க, அப்படி ஆயிடுச்சு. ஆனால் ஒரிஜினலாக அப்படி கிடையாது. ஜுகல்பந்திங்கிறது இசை பரிமாற்றம். நீங்கள் பாடுங்க, நானும் வரேன், அதில் வாசிக்கிறது பாடுறது, ஒருத்தர் ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே போகணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அந்த கான்செப்டில் இந்த பாட்டு இருக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் ஜுகல்பந்தியில் என்னென்னா, ஒருத்தர் முடிக்கிற இப்போ வந்து ஸ்வரமாகட்டும் இல்லை அகாரமாகட்டும், அது முடிக்கிறாங்கன்னா அந்த முடிக்கிற நோட்லேருந்து எடுத்து அடுத்தவங்க பாடணும், அடுத்தவங்க ஒரு இடத்துல முடிக்கணும், அங்கேருந்து அடுத்தவங்க ட்ராவல் பண்ணணும், இப்படி போய் ஒரு க்ரெசண்டோ போய் ஒரு கிளைமேக்ஸை தொடணும். அந்த கிளைமேக்ஸ் எப்படி இருக்கணும் தெரியுமா? அடிதடி சண்டையாக இருக்கக்கூடாது. ரெண்டு பேரும் ஒருமிச்சு போய் அந்த இடத்துல முடிக்கணும். முடிச்சுட்டு ஒரு அந்த கிளைமேக்ஸுக்கு ஒரு எண்டு கொடுக்கணும். ஆக ஒரு பர்ஃபெக்ட் ஜுகல்பந்தி கான்செப்டில் கேவிஎம் சார் சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை பண்ணுறாரு. இவ்வளவு அற்புதமான ஒரு கான்செப்ட் அவர் டெவலப் பண்ணியிருக்காரு. இதை பாடுறதுக்கு அவர் கையில் ரெண்டு தெய்வங்கள் கிடச்சாங்கன்னு சொல்லணும் இல்லையா, டிஎம்எஸ் ஐயாவும் எஸ் ஜானகி அம்மாவும். பா, அசாத்தியமான அசுரத்தனமான ஒரு பாட்டு ரெண்டு பேரும் பாடியிருப்பாங்க. இந்த பிரம்மாண்டமான இசை, இந்த பிரம்மாண்டமான பாட்டில் அந்த காட்சியில் நடிகர் திலகம் அவர் அந்த அக்காரம் பாடும்போதெல்லாம் அவருடைய இந்த இடத்த நீங்கள் கவனிக்கணும். அது நிஜமாக மூவ் ஆகும். அப்படி அவர் பாடியிருப்பார். அவருடைய கண், ஒவ்வொன்றும் அந்த ஸ்வரத்துக்கு, அந்த எந்த ஸ்வரம் பாடும்போது கஷ்டங்கிறது ஒரு சிங்கர் மாதிரி அவர் அனுபவித்து நடிச்சிருப்பார். இதெல்லாம் வந்து கடவுள் கொடுத்த வரம். அதனால தான் நடிகர் திலகமே வந்து நமக்கு கிடைச்ச சொத்துன்னு சொல்கிறோம். அவ்வளவு அற்புதமான நடிப்பு இந்த காட்சியில் இருக்கும். இந்த பிரம்மாண்டத்தை இன்றைக்கி நமக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறது யார்? ராகவ் கிருஷ்ணா அண்ட் சுகன்யா. ரெண்டு பேருமே கியூ ஃபாரில் பாடி ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி காத்துட்டு இருந்திருக்காங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு பாட்டு வரணுங்கிறதுக்காக என்ன மாதிரி பாடியிருக்காங்க இந்த ரெண்டு குழந்தைகளும். இந்த கேவிஎம் சாரோட எதிர்க்க உட்காந்து அவர் சொல்லி கொடுத்து கற்றுக்கிட்ட மாதிரி, அந்த வாத்திய குழுவோட உட்காந்து வாசித்து பாடின மாதிரி, அந்த கெமிஸ்ட்ரி ஜுகல்பந்தியெல்லாம் அப்படி ரிமோட்டாக ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. 400 செலிப்ரேஷனுங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் செலிப்ரேஷனாக இன்றைக்கி இவங்க ரெண்டு பேரும் நமக்கு கொடுக்குறாங்க. பெருமை மிகு மொமெண்ட்னு சொல்லுவாங்கள்ல, அது எனக்கு இன்றைக்கி ஒன் மோர் டே. நம்மளுடைய மியூசிஷியன்ஸ் யார்? முதல்ல அஞ்சனி. அஞ்சனிக்கு இன்றைக்கி ஸ்பெஷல் டே, ஏன்னா இது அவங்களுக்கு கியூ ஃபாரில் 50th சாங், கோல்டன் ஜூப்ளி சாங் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ரங்கப்பிரியா, கேவிஎம் சாரோட டிப்பிக்கல் ஸ்டைல் ஆஃப் வயலின் ஃபாலோ அவ்வளோ அழகாக வாசிச்சிருக்காங்க. செல்வா, அந்த வயலின்ஸோட சேர்ந்து ஒரு ஃப்ளூட் இருக்கும், அதை வாசிச்சிருக்காரு. கேவிஎம் சாரோடைய தபலா நட என்றைக்குமே ரொம்ப ரொம்ப நோட்டிசபிள். அதை நீங்கள் இன்றைக்கி வெங்கட் வாசிக்கும் போது கவனிச்சிங்கன்னா தெரியும், அந்த ஜுகல்பந்தியில் கூடவே வாசிக்கிற ஸ்டைல் அவ்வளோ அழகாக வாசிச்சிருக்காரு. அடுத்தது ஷாம் பெஞ்சமினுக்கு வருவோம். அந்த டோன், ஸ்ட்ரிங்ஸோட டோன், கேவிஎம் சாரோடைய ஸ்ட்ரிங்ஸோட டோனே ஒரு பர்டிகுலர் ஸ்டைலில் இருக்கும். அது என்றைக்குமே ஷாம் நமக்கு தனியாக கேட்க வைப்பார், இன்றைக்கும் கேட்க வைப்பார். அதுக்கு அடுத்தது சிவா. ஈஸ்தட்டிக்காக கட் பண்ணணும். ஜுகல்பந்திலாம் சும்மா விளையாட்டாக இப்படி பண்ண முடியாது, அவ்வளோ ஈஸ்தட்டிக்காக கட் பண்ணியிருக்காரு. QFR 400 சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை, கவியரசரின் கவிதையை கொண்டாடலாம், டிஎம்எஸ் ஐயா எஸ் ஜானகி அம்மா என்னும் மேதைகளை கொண்டாடலாம், எல்லாருக்கும் மேலே கேவிஎம் சார் என்னும் மாமேதையை வணங்கலாம். சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா, சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா, சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை.
கண்ணினிலே தோன்றும் மயக்கங்கள் கோடி பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா சின்ன சிறிய வண்ண பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா வாசல் ஒன்றிருக்கும் வாசல் ஒன்றிருக்கும் ஆசை கொண்ட நெஞ்சம் தனில் வழி இரண்டிருக்கும் வாசல் ஒன்றிருக்கும் ஆசை கொண்ட நெஞ்சம் தனில் வழி இரண்டிருக்கும் வாசல் ஒன்றிருக்கும் கண்களிலே தோன்றும் காட்சிகள் கோடி கண்களிலே கோடி அந்த கவர்ச்சியிலே பாடுதே ஊஞ்சலாடி கவர்ச்சியிலே பாடுதே ஊஞ்சலாடி சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதம்மா
மெய்சில் இருக்கிற ஒரு அனுபவம் இல்லை. ஸ்டேஜில் மட்டும் இதை பாடினாங்க வச்சுக்கோங்களேன், இந்த எண்டில் எல்லோரும் எழுந்து நின்று கை தட்டிருப்பாங்க. நீங்கள் எல்லாம் உட்காந்த இடத்துலேருந்து எழுந்து நின்று நிச்சயமாக கை தட்டிருப்பீங்கன்னு தெரியும். இந்த பெருமை எனக்கு இல்லை, என் குழந்தைகளுக்கு தான் இந்த பெருமை போய் சேரும், என் மியூசிஷியன்ஸ்க்கு தான் இந்த பெருமை போய் சேரும். QFR 400 என்ன மேடம் இதோட நிறுத்திடுவீங்களா, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறீங்க இல்லையா? இப்போ நான் மறுபடியும் அப்பீல சொல்கிறேன். ஏன்னா 100-400 நாங்கள் வந்தப்போ இது முழுக்க முழுக்க க்ரௌட் ஃபண்டிங்கை நம்பி நடக்கிற ப்ரோக்ராம், நீங்கள் நடத்துங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் நடத்திட்டு வந்திருக்கீங்க. இப்போ 400 தாண்டி இது எவ்வளோ போகுதுங்கிறதும் உங்கள் ஆதரவு அன்பு பொறுத்து தான் இருக்குது. அன்பு நிறையா காட்டுறீங்க, ஆதரவும் நிறையா வருது. அந்த ஆதரவை பொறுத்து இந்த நிகழ்ச்சி எவ்வளோ போகுதுங்கிறத இந்த சீரீஸ் முடியும் போது நம்ம ஒரு முடிவெடுக்கலாம். ஸோ உங்கள் சப்போர்ட்டை நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து காட்டணும். அது இல்லாமல் இது ஒரு அடி இல்லை, ஒரு விரல் கூட நாங்கள் எடுத்து நகர்த்த முடியாது. ஓகே, நாளைக்கு என்ன பாடல்? நாளைக்கு நம்ம கான்செப்டில் என்ன பாட்டு தெரியுமா? இசைஞானியுடைய வாழ்க்கையே திருப்பி போட்ட ஒரு பாட்டு. மெல்லிசை மன்னர்கள், கவியரசர் இவங்க காம்பினேஷனில் ஒரு அழியா காவிய பாடல். அப்புறம் என்ன க்ளூ சொல்லலாம்? இந்த பாட்டு நம்ம வாழற காலத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்கே நம்ம வந்து ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும். இந்த பாட்டை QFR-ல கொண்டு வர்றதுக்கு நாங்களும் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும். ஓப்பன் க்ளூ கொடுத்துருக்கேன், ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நாளைக்கு அந்த பாடலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.